நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லோரும் எழுந்து நிற்போம், எழுந்து நின்று ஆண்டவரை உற்று பார்ப்போம். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். கண்களை மூடி கரங்களை மூடிக்குங்க. இந்த நேரம் இறை பிரசன்னம் உன் பக்கத்தில் இருக்குது, அதை உணருங்கள். கண்களை மூடி கரங்களை குவித்து எந்த ஒரு பராக்குக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அப்பா இயேசுவே, பரிசுத்த தந்தையே, கோடி நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன் மனசுக்குள்ள, நீ மனசுக்குள்ள வாய் திறந்தெல்லாம் தேவையில்ல, மனசுக்குள்ள பொறுமையா நிதானமா ரிலாக்ஸா இயேசுவே 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 சொல்லுவோமா? சொல்லாமா? மனசுக்குள்ள உன் மனசுக்குள்ள இயேசப்பாவை நிரப்புங்க. உன் மனசுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன வேதனையா இருந்தாலும், என்ன குழப்பமா இருந்தாலும், அது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவே இயேசுவே நீ காத்து இழுக்கிற தெரியுமா? மூக்கு வழியா காத்து இழுக்கிறீங்க, அதை கூட இயேசுவேன்னு சொல்லி இழுங்க. வெளியே விடுகிற போது இயேசுவுக்கே நன்றின்னு சொல்லுங்க. தூயவர் தூயவர் உங்களை தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், அருண் செயல்கள் ஆற்றுகிறவர், போற்றுதலுக்கு உரியவர், புகழ்ச்சிக்கு உரியவர், ஆராதனைக்கு உரியவர், ஸ்துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் உன் மத்தியில இருக்கிறார். உன் மனசுக்குள்ள அவரை எடுத்து வச்சுக்கங்க, உன் மனசுக்குள்ள எடுத்து வச்சுக்கங்க. ஏசப்பா, இந்த ஆராதனையில நான் உன்னை என் மனசுக்குள்ள வச்சுக்கணும், நான் உன்னை வெளியே விடவே மாட்டேன். சொல்லுங்க, உன்னத கடவுளின் மகன், வலிமை மிகு இறைவன், வியத்தகு ஆலோசகர், அமைதியின் மன்னர், பெரியவராய் இருப்பவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகில இருக்கிற அழகையை விட பெரியவர் உனக்குள் வரப்போகிறார், உனக்குள் வரப்போகிறார், உனக்குள் இறங்குகிறார், உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார். அப்பா இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க. ஐயா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க. ஐயா நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க. ஐயா உன் மனசுக்குள்ள முதல்ல வரணும். ஹாலேலூயா 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 இயேசுவே ஆண்டவர் ஹாலேலூயா இயேசுவே மீட்பர் ஹாலேலூயா இயேசுவே நல்லவர் ஹாலேலூயா இயேசுவே பரிசுத்தர் ஹாலேலூயா
உறுதி படுத்துகிறவர் ஹல்லேலூயா பாவிகளை தேடி வந்தவர் ஹல்லேலூயா பசாசின் செயல்களை தொலைப்பவர் ஹல்லேலூயா உலகத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டவர் ஹல்லேலூயா என்றென்றும் நம்மை ஆட்சி செய்கிறவர் ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியாய் நம்மோடு இருப்பவர் ஹல்லேலூயா வார்த்தையாய் வந்தவர் ஹல்லேலூயா என்னோடு குடிகொண்டவர் ஹல்லேலூயா பாவங்களை மன்னிக்கிறவர் ஹல்லேலூயா நோய்களை குணமாக்குகிறவர் ஹல்லேலூயா பேய்களை ஓட்டுகிறவர் ஹல்லேலூயா மெதுவா கண்களை திறப்போம் கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்வோம் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வாரும் ஆவியானவரே உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு சேர்ந்து பாடுங்கள் என்னோடு இணைந்து பாடல்களோடு இணைந்து நாம் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல கையை தட்டனா நரம்பு முடிச்சுகள் ஜாயின்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே அதிர்வுகள் கொடுக்கிற போது உடலில் இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிடுன்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்கிறாங்க நீ ஆண்டவருக்காக கை தட்டலனா கூட பரவாயில்ல உன் உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக கத்து கை தட்டு ப்ளீஸ் வயசானவங்க தான் முதல் நல்லா தட்டு வலிச்சா நிப்பாட்டிக்க மறுபடியும் வலி போயிடுச்சுன்னா மறுபடியும் தட்டு வலிச்சா நிப்பாட்டிக்க ஆனால் கையை தட்டு கையை தட்டினா தான் ஃபாதர் ஆண்டவர் வருவாரா கை தட்டினா தான் என்ன ஆண்டவருக்காக கை தட்டினா நான் கொஞ்சம் போயிடுவோம் ஹல்லேலூயா கை தட்டி பாடுவோமா வானம் திறந்து வெண்புறா போல கரங்கை வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வரவேண்டும் வல்லமை தரவீட்டுமை தரவீட்டும் எல்லோருமாய் சேர்ந்து பாடம் தீரந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை தரவீட்டும் தேவாவல்லமை தரவீட்டும் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே யோகா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே அப்படியே இங்கே நடக்கணுமே கரகதடி வானம் திறந்து பின்புறா போல இறங்கி வரவேண்டும் தேவாவல்லமை வரவேண்டும் ஆவியானவரே இறை பயம் வேண்டும் எங்களுக்கு சொல்லுங்க இறை பயம் வேண்டும் உன்மீது கொள்கிற அச்சம் வேண்டும் ஆவியானவர் இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க ஆவியானவரே ஹல்லேலூயா ஆவியானவர் இறங்கி வாங்க ஆவியானவர் இறங்கி வாங்க இறை பயத்தை தாங்க ஆவியானவர் வல்லமை தாங்க ஆவியானவர் இறங்கி வாங்க ஏசு ஆவியானவர் இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் எல்லோருமா மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் ஆமே நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோகா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணும் இயேசுவே
பாவங்கள் சாபங்கள் கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் அகற்ற போகிறார். இயேசுவே, உன் குடும்பத்திலிருக்க பாவங்கள் சாபங்கள் வெளியே போகணுமா? ஆண்டவர் ஆவியானவர் இறங்க வேண்டும். என் குடும்பத்தில பிரச்சனைகள், வேதனைகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள் போகிறது. ஆவியானவர் இறங்க போகிறார். ஆவியான வல்லமை தர போகிறார். ஆவியான சக்தியை தர போகிறார். ஆவியான பலத்தை தர போகிறார். ஆவியானவரே, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். எல்லோருமாய் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். நதி கரையான பாவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோகா நதி கரையான பாவங்கள் இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். எல்லோருமாய் தேவா வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை கரங்களை தட்டி வல்லமை வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. இறங்கி மாறும் ஆவியானவரே, இறங்கி மாறும் ஆவியானவரே. நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரு முறை கரங்களை தட்டி பிரேமானங்களே, இது சொல்லாம ஆராதனையே முடியக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. கால் வலிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துக்க. கால் வலிச்சிச்சுன்னா ரெண்டு நிமிஷம் உட்காந்துக்க. மத்தைய நற்செய்தியில் 14வது அதிகாரத்தில் 13வது இறை வார்த்தையிலேருந்து 5000 பேருக்கு உணவு கொடுக்க ஒரு பகுதி இருக்குது தெரியுமா? அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா? ரெண்டே ரெண்டு இறை வார்த்தை மட்டும் நான் உங்களோடு பதிவு செய்து விட்டு போகிறேன். இவர் இருக்கிற போது இவரை பற்றி தான் அந்த ரெண்டு இறை வார்த்தை. இவரை பற்றி அழகானது பாருங்கள். 13வது இறை வார்த்தை, 14வது அதிகாரம், 13வது இறை வார்த்தையில் இயேசு கேள்வியுற்று அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்துக்கு போறாரு. எந்த நிலம்? நிலம் என்ன நிலம்? பாலை நிலத்துக்கு போறாரு. பாருங்க, பாலை நிலத்துக்கு ஆண்டவர் போறாருன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் ஓடுறாங்க. பாலை நிலம் என்றால் என்ன? பாலை நிலம் என்றால் என்ன? வறண்டு போயில் இருக்கிறோம் இடம். புல் தர எதுவுமே இருக்காது, செழுமை இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு வளமை இருக்காது, தண்ணி இருக்காது. இயேசு அப்பா அங்க போறாரு. இது கேள்விப்பட்ட மக்களும் அங்க போறாங்க. இதில் விசேஷமானது என்ன அப்படின்னா, 19வது இறை வார்த்தை பாருங்க. இயேசப்பா சொல்றாரு, மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிடுகிறார். பாலைவனத்தில் எங்கெங்க புல் தரை இருக்கும்?
பாலைவனத்தில் புல்தரை இருக்குமா? ஆனா இயேசுப்பா புல்தரையில் உட்கார் சொல்றார். என்னன்னா இயேசு ஆண்டவர் இருக்கிற இடம் பாலை நிலமாக இருந்தாலும் கூட அது செழுமையானது பசுமையானது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துமா. இயேசு ஆண்டவர் இருக்கிற இடம் புல்தரை, அங்க புல்லே இல்லைனா கூட புல்தரை, அங்க தண்ணியே இல்லைனா கூட தண்ணி, வறண்டு போயிருக்கிற வாழ்வாக இருந்தாலும் கூட அங்க உங்களுக்கு செழுமை. இவர் இருந்தா எல்லாம் நடக்கும். ஆமென், ஆமென். இவரை நாடி தொடுங்கள், ஆண்டரை தொட்டு முத்தி செய்யுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை, நம்ம இயேசுவுக்கு ஆராதனை, 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 நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி அமர்ந்து கொண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, நம்ம இயேசுவுக்கு ஆராதனை, 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 இயேசுவுக்கு ஆராதனையில் ஷடாயகோபரப்பாயகோபாயிரயபினேசரே அப்படி அமர்ந்து கொண்டு நான் சொல்வதை திரும்பி சொல்லாமா? கரங்களை உயர்த்தி எல்லோரும் சொல்லுங்கள். எரேமியா புத்தகம் 15:15 இறை வார்த்தை இப்படியாக சொல்கிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். ஆண்டவரே உமக்கெல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். ஆண்டவரே உமக்கெல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. மூன்று முறை சிலுவை அடையாளம் போடுவோமா? மூன்று முறை சிலுவை அடையாளம் போடலாமா? எப்படி போடணும் அதை முடிச்சுட்டு அப்புறம் மாண்புரிகிதம் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக. இப்படிதான் மூணு முறை போடலாம். தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக. இப்படியாக மூன்று முறை என்னோடு சேர்ந்து போடலாமா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமே. நெற்றிக்கு நேராய் நிறைந்த சிலுவை, மீச மிசாசை போக்குகிற சிலுவை, ஆண்டவர் கையில் ஆசீர்வாதம். அகன்று போ சத்துருக்களே, எங்களுக்கு காவலாயிருக்கிற இறைவனின் வான தூதர்களே, இறைவன் கருணையால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான ஒளியை தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமேன். அச்சிஸ்த சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கள் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். முழந்தால் படிடுவோம், முழந்தால் படிடுவோமா? முழந்தால் படிடுவோம், முழந்தால் படிடுவோம், முழந்தால் படிடுவோம், முழந்தால் படிடுவோம். எல்லோருமாய் குப்பையானை, குப்பையான என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன்னை வல்லமையான இயேசு,
குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே நீங்கத்தா எல்லாம் ஈசப்பா என் ஈசப்பா உன்னை விட்டா யாரும் இல்லப்பா நீங்கத்தா எல்லாம் ஈசப்பா என் ஈசப்பா உம்மை விட்டா யாரும் இல்லப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் ஆண்டவரே என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீர் என் உரியவர் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி மாண்புயர் கீதம் பாடி இறைவன் தருகிற வல்லமையான ஆசிரை பெறுவோம் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம் இறைவன் வல்லமையை பெறுவாராக சிறப்பாக ஜெபிப்போம் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு மையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் இணைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திருரத்தும் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ வலது கரங்களை உயர்த்தி இருவன் தருகிற ஆசீர்வாதம் பெறுவோம் உன்னை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை துணையன்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை ஆராதனை
அவர் தந்த நன்மையே ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம் அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பணி சேர்ந்திடுவோம் இது மறக்க முடியாத திருப்பணி பேரிறக்கம் பொழிகின்ற தியாக வழி இது மறக்க முடியாத திருப்பணி பேரிறக்கம் பொழிகின்ற தியாக வழி ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் அகமகிழ்வோம் இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம் அவர் நம்மடுவில் இதோ இதோ பாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்ற நாம் ஆசிடுவோம் அவர் வழியாய் நாம் வானகத்தின் தன்னையை நாம் அறிந்தோம் அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர் தாமே அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம் ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இன்று நம் தாயாம் திரு அவை அருட்பணியாளரான புனித புரூனோ அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற நாள் இந்த நாள். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு அற்புதமாக தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து என் அன்பு மகன் என் அன்பு மகள் என் இருதயத்திற்கு உகந்தவர்களாக வாழ முன்வருவார்களா என்று ஆவலோடு காத்திருக்கிற நாள். எனவே முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அதன் வழியாய் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தையும் பெற்று நற்கருணை நாதருடைய சிறப்பு ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் முழுவதும் தொடர இறைவன் நம் மீது அருள் கூறுவாராக. நாமும் அவருடைய மனதிற்கு ஏற்றவாறு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே செபிப்போமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, புனித புரூனோவை தனிமை வாழ்வில் என்றும் உமக்கு ஊழியம் புரிய அழைத்தீர். இவ்வாறு இந்த உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு நடுவிலும் நாங்கள் என்றும் உமக்கு நிலைத்திருக்கவும்
உம்மோடு இணைந்து வாழவும் அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் பாருக்கு நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 15-22 வரை. நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது, ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குடலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபோது தம் அடியாரான மோசே வழியாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றி கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயதென புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி, நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர், உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர், எருசலேமை பாலடைய செய்தனர், உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள், அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை, எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம், எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர் என்றென்றுமா? உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தரலும், உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தரலும், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம்.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளவா உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உனக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கண்களை மூடி பக்தியோடு நாம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளுக்கும் அவரின் ஆசிருக்கும் உரிய தேவ பிள்ளைகளே, இறைவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறான். உளம் கணிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் நமக்காக செய்கின்ற மகத்துவமான பல நன்மைகளுக்கெல்லாம் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை நினைத்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொடும். எங்களுடைய ஆன்மா பரிசுத்தமாய் உம் திருமுன்னிலையில் எப்பொழுதும் விளங்குவதாக. தீயனவற்றை நாடாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், தீயோரோடு சேர்ந்து களியாட்டங்களில் ஈடுபடாமல், நன்மைகளை நாடி தேடிச் செல்லுகின்ற, நன்மையானவற்றை செய்கின்ற, நல்லவர்களாக வாழ்கின்ற வரம் வேண்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய தூய இருதயம் போல எங்களுடைய இருதயமும் மாற வரம் வேண்டி மன்றாடுகிறோம். அன்பும் இரக்கமும் கருணையும் பகிர்வும் மன்னிப்பும் நிறைந்த இருதயமாய் எங்கள் இருதயம் எப்பொழுதும் திகழ்வதாக. எப்பொழுதும் உமக்குரிய சாட்சிகள் நாங்கள் என்பதில் பெருமை கொள்ளச் செய்தருளும். உமக்குரிய ஊழியர்களாக, உம்முடைய அன்பு மகனாக மகளாக வாழ்வதில் பெருமை கொள்ளச் செய்தருளும். அதன் வழியாய் நாங்கள் இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்றென்றும் உம் சீடர்களாக திகழ, உமது அன்பின் கருவிகளாக இந்த உலகத்தில் வாழ, இறை ஆட்சியை இந்த உலகத்திலே நிலைநாட்டுகின்ற சாட்சிகளாக திகழ வரம் வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய இறைவார்த்தை சற்று வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு தருகிறது. கடவுள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார்.
அவர்களுக்கு பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை தருகிறார். அதுக்கு மேல என்ன அவங்களுக்கு வேணும்? ஒருத்தருக்கு அடிமையா இருந்தாங்க, அந்த இடத்தில் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். எப்பொழுதுமே அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட கொடுமை தலையிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு அவர்களை பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அழைத்து வந்து கொடுத்ததனால அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா என்றால் இல்லை. குறைபாடுகள் இருந்தது. அவருடைய மனசில் நிம்மதி இல்லை, மன நிறைவு இல்லை. ஏனென்றால் அதுதான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. நாம் பல இறைவாக்கினர்களை அவர்களுக்கு கொடுத்தோம், தலைவர்களை தந்தோம், குருவானவர்களை கொடுத்தோம், அரசர்களை கொடுத்தோம். ஆனால் எவருடைய வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை, எவருடைய வார்த்தைகளையும் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் விலகிச் சென்றார்கள். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம், எல்லாருமே நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, நம்ம கீழ்ப்படியில, அவரது குரலுக்கு நாம் செவிசாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நாம் நடக்கவும் இல்லை. நம் ஆண்டவராகிய கடவுள் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை, அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஏன் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருது? ஏன் துன்பங்கள் வருகிறது? ஏன் கஷ்டங்கள் வருகிறது? எதற்காக நெருக்கடிகள் நமக்கு வருது? ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது தான், ஆண்டவருடைய அந்த இறை அனுபவத்தை பெறாமல் இருப்பது தான், அவர் மீது கொள்ளுகின்ற அந்த விசுவாசத்தையோ நம்பிக்கையோ உதாசீனப்படுத்துவது தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு, கை கால் எல்லாம் ஒடுங்கிய பிறகு, உடல் நலிவுற்ற பிறகு, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும்போது தான் கடவுளே 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 என்று அழுது புலம்புகின்ற நிலை. உடல் திடனோடு, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது, நல்லா சம்பாதிக்கும் போது, வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்போது ஆண்டவரை நாம் பார்ப்பதில்லை, ஆண்டவரை நாம் நாடி தேடுவதில்லை. அதனால என்ன பிரச்சனை பாருங்க சொல்லுது இறைவார்த்தை. தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. ஏனென்றால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. நாம் தீய உள்ளத்தினராகவே நம்முடைய வாழ்க்கை பாதையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம்முடைய கடவுள் முன்னிலையில் நாம் தீயதனவே செய்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஒருபோதும் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும், அவருடைய ஆசீரையும் அருளையும் உணர முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அந்த துன்பத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற மனநிலை, கண்ணீரோடு வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற நிலை. வாழ வேண்டிய நேரத்தில் சரியா வாழாம, இருக்க வேண்டிய காலத்தில் சரியா இல்லாம, ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டிய தருணத்தில் அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்காமல் போனதுனால தான் இன்னைக்கு வியாதிகளையும் வலிகளையும் கேடுகளையும் சாபங்களையும் சம்பாதித்து வைத்துக் கொண்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை பாருங்க. கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பார்கள். கப்பர்நாகுமே, நீ வானளவாய் உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கும் செவி சாய்க்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை எவரெல்லாம் அறிவிக்கிறார்களோ, இவர்களெல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார்களோ, அந்த வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கிறவர்கள், உங்களுக்கு செவி சாய்ப்பவர்
எனக்கும் செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிக்கிறவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்க. ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தா கேடுகளும் சாபங்களும் தான் நமக்கு வரும். இதை நான் சொல்லலை, அதை சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. இறை வார்த்தை சொல்லுகிறது எப்படி நாம் சாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் பிரியமானவர்களே. இன்று நம் தாயாம் திரு அவை புனித புரூனோ அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. கிபி 1930 ஜெர்மனியில் பிறந்தவர். குழந்தை பருவத்திலிருந்தே இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்வதில் அவர் அக்கறையோடு இருந்தார். ஏழை எளிய மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி புரிந்தார். குருவானவர் பின்பு குரு மாணவர்களுக்கு பல நிலைகளில் அவர் பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் காணப்பட்ட அந்த வேறுபாடுகள் பிளவுகளை எல்லாம் களைவதற்கு அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். திருத்தந்தை 7 கிரகோரி அவர்கள் இவரை ஆயராக பொறுப்பேற்கும்படியான அழைப்பை தருகிறார். ஆனால் தான் ஒரு குருவாகவே இருந்து பணி செய்ய வேண்டும் என்பதிலேயே இவர் ஆர்வம் காட்டுகிறார். பிறகு துறவிகளுடன் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த புனித ராபர்ட் என்பவரை சென்று சந்தித்து தானும் எப்படி தனிமையில் இறைவனோடு இணைந்திருக்க முடியும் என்பதை அனுபவமாக இறை அனுபவமாக தன் வாழ்வில் உணர்ந்து கொள்கிறார். அதன் அடிப்படையில் தான் செபம் தபம் ஒருத்தல் போன்றவற்றை அவர் அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்கிறார். எளிமை தனிமை இறைவனோடு என்றென்றும் உறவாடுகின்ற ஒரு நிலை என்பதை தன் வாழ்வின் அனுபவமாக ஒவ்வொரு நாளும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். குறிப்பாக தனக்கென்று தனிமையாகவே ஒரு சிறிய வீடு ஒன்றை அமைத்து கொண்டு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனோடு தனக்குள்ள அந்த உறவினை புதுப்பித்து கொண்டே அவர் இருந்தாராம். பிறகு ரோமைக்கு சென்று திருத்தந்தையினுடைய ஆலோசகராக அவர் பணியாற்றி இருக்கிறார். திருச்சபையில் இதனால் பல நல்ல மறுமலர்ச்சிகள் உருவாகி இருக்கிறது. தனிமையில் இறைவனோடு இருக்க விரும்பியதனால மௌன சபை என்கிற ஒரு சபையையே அவர் துவங்கி இருக்கிறார். தன்னுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கிற தருணத்திலும் கூட ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று விசுவாச பிரமாணம் சொல்லிக்கொண்டே தன்னுடைய இறுதி மூச்சை இறைவனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் இந்த புனிதர். இந்த புனிதருடைய வாழ்க்கையும் இன்றைய இறை வார்த்தை ஒப்பிட்டு பார்ப்போம். இவர் இறைவனுக்கு முழுமையாக செவி சாய்த்தார். இறைவனுடைய கட்டளைகளை தன் வாழ்வில் ஏற்று கடைபிடித்தார். இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இறைவனோடு என்றும் ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படி எப்பேற்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி? என்னுடைய தப முயற்சிகள் எப்படி? என்னுடைய அரசியல்கள் எவ்வாறு இருக்கிறது? இவற்றை சிந்தித்து பார்க்கிறவர்களாக இந்த நாளில் ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று அவரின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். வாழ்வின் சுவையை தர வந்தி வாழ்விற்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தி வாழ்விற்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. இதயத்தில் உந்த நீரம் வெளியினில் உந்தன் பாசம் அவனியில் காட்டிட வந்தே. காற்றினில் உந்தன் வேதம் ஆனந்த கானமாக்கி மாந்தருக்கு இசைத்திட வந்தே. நான் இன்று வாழத்தானே தன்னை தந்த தேவா, நான் இன்று வாழத்தானே தன்னை தந்த தேவா, உன்னிலே வாழவனே ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தே வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக புனித புருனோவின் பரிந்துரையால் பாவக்கவச்சிகளை விட்டு விலகவும் விண்ணகத்தில் இருப்போரை நெருங்கி வரவும் நாங்கள் ஆற்றல் பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுவுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதிகதிகமாக சுவைக்கின்ற நாள், அவருடைய இரக்கத்தினால் வாழ்வு பெறுகின்ற ஒரு நாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தினால் இந்த மாதம் முழுவதும் நமக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நாள். எனவே தாழ்ந்து பணிந்து வணங்கி நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், சரணாகதி ஆக்குவோம். அவருக்கு எதிராக நாம் குற்றங்கள் பாவங்கள் தவறுகள் செய்திருக்கிறோம் என்றால் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஏனென்றால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கருணை உள்ள தெய்வம், நம்மை என்றென்றும் அரவணைத்துக் கொள்ளுகிற இறைவன். எனவே இந்த தேவ நற்கருணை பிரசன்னமாகிற இந்த தருணத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தவர்களால் பக்தியோடு இந்த காணிக்கை நற்கருணை மன்றாட்டுக்குள் நுழைந்து ஆண்டவருடைய இறை ஆசீரை பெற ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிரு. எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் திரு தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவர் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறுமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சிறுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார். நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக.
என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். சீரிய நல் உள்ளத்தோடு கடவுளின் வார்த்தையை காப்போர் மன உறுதியுடன் பலன் தருவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித புருனோவின் பாதுகாப்பால் காக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஞானத்தின் அருளடையாளம் வழியாக நாங்கள் கட்டுப்பாடுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மனை வரையும் ஆசீர்வதிப்பாராக. திருஇருதயாண்டவருடைய நல்லாசீருடன் இம்மாதம் முழுவதும் நலமோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. இருதய ஆண்டவரே உம் திருப்பாதம் தேடி வந்தோ. நொறுங்கிய இதயத்தையே மறவாதே நேசுவே. நொறுங்கிய இதயத்தையே மறவாதே நேசுவே. புது இதயம் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே. புது இதயமும் புதிய ஆவி தந்து நல்லிதயமாய் மாற்றிடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகிறோம். தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். தினம் தினம் உம்மை வணங்குகிறோம். தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். இருதய ஆண்டவரே உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே.